கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தள்ளாட வீடார் என்னை காக்கும் தேவனுரங்கார். என் காலை தள்ளாட வீடார் என்னை காக்கும் தேவனுரங்கார். இஷ்ட வேளை காக்கும் நல் தேவன் ராப்பகள் இருக்கின்ற
என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கின்றார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி செல்கின்றார். தம் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தி அவர் மகிமைக்குள் என்னை மகிழ்விக்கின்றார். தம் பரிசுத்த ஆவியால் வழி நடத்தி அவர் மகிமைக்குள் என்னை மகிழ்விக்கின்றார். கர்த்தரின் மேய்ப்பர இருக்கின்றார், நான் தாழ்ச்சியடைய என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பர சொல்லி அழைத்த என் மேய்ப்பர் என்னில் அவரது கண்களை வைத்துள்ளார். என்னை சொல்லி அழைத்த என் மேய்ப்பர் என்னில் அவரது கண்களை வைத்துள்ளார். தம் சிறகுகளால் என்னை மறைத்து வைத்து தம் நிழலிலே என்னை காக்கின்றார். தம் சிறகுகளால் என்னை மறைத்து வைத்து தம் நிழலிலே என்னை காக்கின்றார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார், நான் தாழ்ச்சியடையேன் என்றுமே. தூரமாக கர்த்தரின் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரின் மேய்ப்பராய் ஆண்டவரே மேய்ப்பர் என்று அறிக்கை செய்வோம். ஆண்டவர் எனக்கு மேய்ப்பராய் இருப்பதனால் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் என்று விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம். அவர் நம் குடும்பத்தை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார், நம்முடைய வாழ்வை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். விசுவாசத்தோடு சொல்லுவோம், நன்றி ஆண்டவரே. நாம் எதை அறிக்கை செய்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்வாகும். விசுவாசத்தோடு நாம் அறிக்கை செய்வோம் என்றுமே. சேனைகளின் கர்த்தர் தூயவரே, தூயவர் தூயவர் தூயவரே, உன்னதத்தில் மகிமையும் ஸ்தோத்திரமும் ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் தூயவரே, தூயவர் தூயவர் தூயவரே, உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு ஸ்தோத்திரமாய் அமர்ந்த தண்ணீர் என்று எங்களை நடத்தி செல்லுகிற தெய்வமே.
கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வேண்டுமாக கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வேண்டுமாக கத்தரையே துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் மீண்டும் ஒரு தடவை கத்தரையே துதிப்பேன் எல்லாரும் முழு உள்ளத்தோடு முழு பலனோடு முழு வலிமையோடு ஆண்டவரையே போற்றுவோம் அவர் நல்லவர் அவர் வல்லவராக இருக்கிறார் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவே நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன் நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார் நெருங்கி வந்து விடுதலை கேட்டு விடுதலை கொடுத்தார் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் எனக்குதவும் கத்தரனது நடுவில் இருக்கிறார் எனக்குதவும் கத்தரனது நடுவில் இருக்கிறார் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் எதிரியான அலகையை நான் எதிர்த்து வென்றிடுவேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் தருமாக வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் நன்றி இயேசுவேமே புற்றுறம் புற்றுறம் வா என்றே பாடுவேன் எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார் எனது பெலனும் எனது மீட்பும் கீதமுமானார் மீண்டுமாக எனது பெலனும் எனது மீட்பும் மீண்டும் ஒரு தடவை எனது பெலனும் கீதமுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் நன்றி இயேசுவே ஸ்தோத்திரப்பா ஆராதிக்கிற ஆண்டவரே மீண்டும் ஒரு தடவை கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கத்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் துதிப்பேன் கத்தரையே துதிப்பேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர் என்றே பாடுவேன் வல்லவர் நல்லவர் கிருபையுள்ளவர்
என்றே பாடுவே. நம் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்ற எபிரேய வாலிபர்களை நெருப்பிலே போட்டு நாங்கள் பொசுக்கி விடுவோம் என்று மனிதர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இந்த நெருப்பை விட நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லவர் என்று அறிக்கை செய்தார்கள். ஆண்டவர் நெருப்பை விட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலை கொண்டு போய் சிங்கங்கள் மத்தியிலே போட்டு சிங்கங்களினால் தானியேலை கொன்று விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் தானியேல் சிங்கங்களை விட என் ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்பினார். கடவுள் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மத்தியிலே வந்திருக்கிறார். சிங்க குகையில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தியிலே இருக்கிறார். எரிகிற நெருப்பின் மத்தியில் இருந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தியிலே இருக்கிறார். அப்போஸ்தலருடைய காலத்திலே கூட இயேசு என்கிற நாமத்தை மட்டும் நீங்கள் சொல்லக்கூடாது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்யக்கூடாது என்று எவ்வளவு தூரம் அடிக்கையிலும் அவர்களை அடித்து சங்கிலிகளால் கட்டி வைத்தார்கள். ஆனால் இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவினால் சங்கிலி கட்டுகளை அறுக்க முடியும். இயேசுவினால் சிறை கதவுகளை திறக்க முடியும். இயேசுவினால் மீண்டும் அவருடைய நாமத்தை நாங்கள் அறிக்கை செய்யும்படி மகிமைப்படுத்தும்படி தன்னுடைய வல்லமையினால் நிரப்ப முடியும். அதே ஆண்டவரிடத்தில் தான் இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த ஆண்டவரை அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்திலே துதிகளின் மத்தியிலே தான் ஆண்டவர் பிரசன்னமாயிருக்கிறார். நாம் புகழ 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 பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை நிறைக்கிறது, எங்களை நிறைக்கிறது, எங்களை ஆட்கொள்ளுகிறது. நாம் முழு பெலனோடு ஆண்டவரை துதிக்கும் பொழுது பாருங்கள், எங்களுடைய உணர்வுகளிலே, எலும்புகளிலே, நரம்புகளிலே, நாளங்களிலே ஆண்டவருடைய பரலோக வல்லமை இறங்கி வருகிறது. அந்த ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. இந்த நேரத்திலே எல்லாருமாக முழு மனதோடு உற்சாகத்தோடு குரலை உயர்த்தி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி இயேசுவே நீர்தான் ஆண்டவர் என்று அறிக்கை செய்து எல்லாருமாக ஆண்டவரை போற்றுவோம். ஒரே குடும்பமாக ஆண்டவரை போற்றுவோம். கணவன் மனைவியாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆன்மீக சகோதர சகோதரிகளாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். நன்றி அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை குளிர் மத்தியிலும் எங்களை நீர் சுமந்து வந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனையின் வழியாக நீர் எங்களை நீர் அனல் மூட்டுகிறீர் ஆண்டவரே. எவ்வளவு குளிர் வெளியாக இருக்கலாம், ஆனால் இந்த ஆராதனை வழியாக நீர் எங்கள் வாழ்வை சந்திக்கிறீர், எங்கள் குடும்பங்களை சந்திக்கிறீர், எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறீர், எங்களுக்கு வேண்டிய விடுதலையை கொண்டு வருகிறீர். இந்த நேரத்திலே எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற இந்த நேரத்திலே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம், நீர் வல்லவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம், விழுந்து போன எங்களை தூக்கி விடுகிற தெய்வம் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பசியா இருக்கும் பொழுது மன்னாவை பொழிகிற ஆண்டவர், தாகமா இருக்கும் பொழுது பாறையை பிளக்கிற ஆண்டவர், ஆண்டவரே வறுமை வரும் பொழுது காகத்தை அனுப்பி எங்களுக்கு அப்பம் கிடைக்கும்படி செய்கிற ஆண்டவர், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லவர் என்று சொல்லி ஆராதிக்கிறோம். எங்களை திரு ரத்தத்தினால் கழுவி நீரே, அதற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை நம்பி நீரே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் அப்பா. எங்களை உம்முடைய வரங்களால் நிரப்பி நீரே, உம்முடைய வார்த்தைகளை பேச, உம்முடைய வார்த்தைகளை போதிக்க, ஜெபிக்க எங்களை வல்லமையினால் வரங்களால் நிரப்பி இருக்கிறீரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பெலனும் அரணுமென் கேடகமும் வெச்சிப்புமானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. பெலனும் அரணுமென் கேடகமும் வெச்சிப்புமானவரே, மேடம் எல்லாரும் கரங்களை தட்டி பெலனு மரணுமென் பைபிள் சொல்லுகிறது. ஐத்தாளத்தோடு மத்தாளத்தோடு இசையோடு ஆண்டவரை போற்றுங்கள் என்று. அல்லேலூயா. போற்றிடுவேன் உம்மையே மேடமாக. பெலனு மரணுமென் கேடகமும் வெச்சிப்புமானவரே,
சம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவா நீசி என் யெகோவா ராபா என் பரிகாரிணி என் யெகோவா ஷாலோம் தேவன் சகாயர் எனக்கு எவருக்கும் அஞ்சிடேனே ஒரு போதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் உருமாக தேவன் சகாயர் எவருக்கும் அஞ்சிடேனே ஒருபோதும் என்னை விட்டு விலகுவதில்லை தேவன் தேவன் என் யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவா நிசி என் யெகோவா ராபா என் யெகோவா ஷாலோம் சொல்லுவோம் அப்படியே நம்புவோம் உண்மையே நோக்கிடும் நான் வெட்கமடைவதில்லை என் யெகோவா சம்மா என்னோடு என்றும் நீ என் யெகோவா நிசி என் யெகோவா ராபா என் யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா பேலனும் மரணும் ஸ்தோத்திரம் 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 பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மாயே ஹல்லேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் கண்களை மூடி ஹல்லேலூயா பேலனு மரணுமென் கேடகமும் பாடி புகழ்ந்து நன்றி 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 இயேசுவே உம்முடைய கரம் ஆசீர்வதிப்பதாக மீண்டுமாக பேலனும் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அவரே நமக்கு பலனாக இருக்கிறார் ஆண்டவரே இதோ உம்முடைய தெய்வீக வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் மேலே விடுதலையின் ஆற்றல் செயல்படுவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இது வாக்கு தத்த பேழையை கொண்டு வரும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் ஏனென்றால் அவருக்கு தெரிந்தது கடவுளங்கள் நாட்டுக்குள்ளே வருகிறார் கடவுளங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார் அதனாலே நமக்கு விடுதலையும் வெற்றியும் உண்டாக போகிறது ஆகவே அவர் நடனமாடி ஆண்டவரை போற்றினார் இதோ இந்த நேரத்திலே நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உங்கள் குரல்களை உயர்த்தி அவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருக்கே அல்லேலூயா என்று சொல்லி அவரே நாம் உயர்த்துவோம் ஆண்டவரே உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் உன்னை கடைசியாக்காமல் முதலாக்குவேன் உன் கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகும் உன் வேதனை நாட்கள் மறைந்து போகும்
கடந்த நாட்களை குறித்து நீ கவலைப்படாதே. இதோ புதிய காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லுகிற ஆண்டவரே, இதோ இங்கு வந்திருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் நீர்தாம் இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமையினால் செயல்படுவீராக. மனிதன் முகத்தை பார்க்கிறான், நீர் உள்ளத்தை பார்க்கிறீர் என்று சொல்லியிருக்கிறீரே. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நீர் அறிந்திருக்கிறபடியினால் இந்த நேரத்திலே, இந்த ஆராதனை நேரத்திலே ஒரு பரலோக வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய பிள்ளைகள் வரங்களை பெற்றுக் கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் வல்லமையை பெற்றுக் கொள்ளட்டும், விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உன் மேல் இருக்கிறேன் ஆவியானவரையும், உன் வாயில் இருக்கிறேன் வார்த்தைகளையும் உன் பிள்ளைகள் மேலும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் வைப்பேன் என்று சொன்னீரே. இங்கு வந்திருக்கிற எல்லா பெற்றோரையும் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் நிரப்புவீராக. இவர்கள் வழியாக இவர்களுடைய சந்ததி உம்முடைய வல்லமையை கண்டுகொள்ளட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. அல்லேலூயா. அப்படியே சொல்லுவோம், கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. பலவீன நேரங்களில் உம் கிருபை என் பலனானதே, சோர்வுற்ற வேளைகளில் உம் கிருபை என்னை தாங்கிற்றே. லோருமாக கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஸ்தோத்திரம் உம்மை ஆராதிக்கலாம் மேலானதே, உம் கிருபை மேலானதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே, கண்ணீரின் மத்தியிலும் உம் கிருபை என்னை தேற்றுதே. லோருமாக கிருபை மேலானதே, உம் கிருபை ராம நம்முடைய அருளை எங்களுக்கு, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், தூயாவியே உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை, ஆராதனை. ஏழுமானவர்கள் மிளந்தால் படியிற்று நம் ஆண்டவரையே ஆராதனை செய்.
இறைவனை ஆராதித்த நாம் அவர் கரங்களிலே எங்களை அர்ப்பணிப்போம். நம் குடும்பத்தை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். நம்முடைய தவறுகளுக்காக மனம் வருந்துவோம். அவர் காட்டும் பாதையிலே நாம் நடக்க தவறிய நேரங்கள், அவருடைய வெளிச்சத்துக்குள் வர மறுத்த நேரங்கள், அவருடைய வல்லமைக்காக அவருடைய பாதத்திலே காத்திருக்காமல் போகிற நேரங்கள், அவருடைய பிரசன்னத்தை வேண்டி ஆவிக்குரிய வல்லமைக்காக இறைவனுடைய துணையை வேண்டாமல் போகிற நேரங்கள், எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி நம்மை, நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை, நமக்கு சொந்தமான எல்லாவற்றையும் அவர் கரங்களிலே அர்ப்பணித்து அவருடைய பிரசன்னத்தை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்றேன் தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே ஏற்றுக்கொள்ளுமே. என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் கத்தோலிக்க புதுவாழ்வு
நச்சீடி குழுவின் துதி ஆராதனையில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.